இன்று இந்திய தூதுவருடைய குழுவுடன் பல்வேறுபட்ட விஷயங்கள் பற்றி பேசப்பட்டது. முக்கியமாக வடகிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக பேசப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கசுந்தரை துறைமுகம் அபிவிருத்தி 48 மில்லியன் டாலர் செலவில் அதனுடைய அபிவிருத்தி ஆல்ரெடி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், அது அடுத்த 3 வருஷ காலத்திற்குள் அந்த அபிவிருத்தி என்பது காபரனுடைய அபிவிருத்தி துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி முடிவடையும் என்றும், அதேபோல் பலாலி விமான நிலையம், ஏனைய விமான நிலையங்கள் சர்வதேச போக்குவரத்துக்கு திறக்கின்ற பொழுதும் பலாலி விமான நிலையம் திறக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பலாலியில் ஒரு புதிய டெர்மினல் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரத்துக்கான கப்பல் சேவை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். முக்கியமாக 13வது திருத்தம் என்பது வந்து எவ்வாறு இருந்ததோ, ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்ததோ, அதில் பல விடயங்கள் பறிக்கப்பட்டு விட்டன மத்திய அரசாங்கத்தால். ஆகவே 13வது திருத்தம் என்று பேசுகிற பொழுது அடிப்படையில் 13வது திருத்தம் எவ்வாறு இருந்ததோ அந்த விஷயங்கள், போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள், நிர்வாகம் சம்பந்தமான அதிகாரங்கள், சகல அதிகாரங்களும் உள்வாங்கப்பட்டுத்தான் அந்த விடயங்கள் நாங்கள் அந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய மைய பொருளாக இருப்பது வடகிழக்கு இணைப்பு என்பது. ஆகவே அந்த வடகிழக்கு இணைப்பு என்பது தொடர்பாகவும் இந்தியா கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். தமிழ் மக்களினுடைய பாதுகாப்பு என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புடன் சம்பந்தமானது. ஆகவே அந்த வகையில் வடகிழக்கில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காணி பறிப்புகள், முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் இருந்த ரீஜனல் ஆஃபீஸ் பிராந்திய அலுவலகம், லேண்ட் ரிஃபார்ம் கமிஷனுடைய பிராந்திய அலுவலகம் அனுராதபுரத்துக்கு இரவோடு இரவாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவை எல்லாமே வந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறித்து கொண்டு இன்னொரு மாகாணத்துக்கு கொண்டு போவதும், மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போவதும் போன்ற பல நடவடிக்கைகள் அவர்கள் செய்கின்றார்கள். பெண்களினுடைய தேவைகள், அவர்களுடைய அபிவிருத்தி தொடர்பான விஷயங்கள், கல்வி அபிவிருத்தி தொடர்பான விஷயங்கள், அதேபோல் ஸோ அப்படியான விஷயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் கூடுதலான அக்கறையுடன் அந்த விஷயங்கள் செயற்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கை, அதாவது நாங்கள் ஏற்கனவே கிடைத்ததை பாதுகாத்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் தூதுவர் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. ஆகவே அந்த வகையில் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம். அந்த விஷயங்களில் பெருமளவிலான விஷயங்களை ஒரு சாதகமாக பரிசீலிப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைவரும், அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது யுத்த காலத்தில் இருந்து என்ன ரீஹாபிலிட்டேஷனுக்கு பிற்பாடு விடுவிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான போராளிகள் இப்பொழுதும் துன்புறுத்தப்படுகின்ற நிலைகள் இருக்கின்றது. அடிக்கடி புலனாய்வு பிரிவினர் அங்கு போகின்றார்கள். அவர்களுடைய அவர்கள் சம்பந்தமாக விசாரிக்கிறது போன்ற போக்குகள் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் தமிழ் மக்கள் காணிகள் பறிக்கப்படுகிறது, தமிழ் மக்கள் துன்புறுத்தப்படுகின்ற நிலைமைகள் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் நடக்கின்ற சகல விஷயங்களையும் நமக்கு கிடைத்த ஒரு குறுகிய கால நேரத்திற்குள் அவரது கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். தங்களால் அநேகமான விடயங்கள் அவர்கள் ஒரு பாசிட்டிவாக, அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையுடன் தாங்கள் பார்ப்போம் செய்வோம் என்பதை எங்களுக்கு உறுதி கூறியிருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல், அதாவது தேர்தல் என்று வருமாக, மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது மாகாண சபை தேர்தல் வந்து நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்வார்கள், அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. நன்றி.